தமிழர் மரபுப்படி சரியான உறவு முறை எதுன்னு பார்க்கலாம் இந்த சைடு பாருங்கள் அப்பா கூட பிறந்தவங்க சித்தப்பா அத்தை அப்பாலாம் எல்லாம் இருக்காங்க இந்த சைடு அம்மா கூட பிறந்தவங்க பெரியம்மா தாய்மாமன் சித்தியெல்லாம் இருக்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா சித்தப்பா சித்தியை கல்யாணம் பண்ணிப்பாங்க அத்தை வந்து மாமனை கல்யாணம் பண்ணிப்பாங்க இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அப்போ அக்காவோடய முறை பையன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அத்தைக்கும் மாமாவுக்கும் பிறக்கக்கூடிய பையன் அதாவது அத்தை தாமம் தாய்மாமனோட பையனை நம்ம வந்து பார்த்திங்கன்னா மைத்துனர் அப்படின்னு சொல்லி அழைப்போம் அவர் தான் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணியிருப்போம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பண்டைய தமிழரோட உறவு முறையாக இருந்தது ஆனா பிற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா தாய்மாமனோட மகனுக்கு பதிலாக அக்காவுக்கு வந்து தாய்மாமனாவே கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய கூடிய ஒரு சூழல் உருவாச்சு அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பாருங்க அதே தங்கச்சிக்கு பிள்ளை பிறந்துட்டா இந்த ஊர்ல இருக்க ஒரு பயன் கட்டிக்க மாட்டா சுதந்திர பொண்ணா நினைச்சு தா மகனுக்கு உரிமை எடுத்து கட்டி வச்சு காத்து மாமன் ஒருவேளை தாய்மாமனே வந்து சின்ன பையனா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களா அப்போ வந்து தாய் மகனுக்கு பதிலாக தாய்மாமனவே வந்து கல்யாணம் பண்ணிச்சிருவாங்க அந்த பொண்ணுக்கு ஆனால் பொதுவாக எல்லா தமிழ் சமூகங்கள்லேயும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்மாமனை வந்து முரப்பாயினா பார்க்கறது இல்லை தாய் மாமன் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா மாமனாராக தான் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு பெரும்பாலான தமிழ் சமூகங்களில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்